ஜனவரி 7, 2023 ராஜ்கோட் T20I போட்டி. இந்த ராஜ்கோட் T20I போட்டி பிளஸ் இந்த வருஷம் இல்லைன்னா இந்த தேதி, இது இந்த மூணுத்துல ரெண்டு விஷயத்த திரும்ப 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 சூரியகுமார் யாதவ் பத்தி நம்ம பேசும் பொழுது கண்டிப்பா பேசுவோம், எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நான் பார்த்ததுல இது மிகச்சிறந்த ஒரு T20I இன்னிங்ஸ், காட் இன்னிங்ஸ் நான் சொல்லுவேன். நீங்க என்ன சொல்றீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, நிறைய விஷயம் பேசுவோம். ஆனால் ஒவ்வொரு வீடியோக்கும் பார்க்குற ஒரு ஆவரேஜாக 100-150 கமெண்ட்ஸ். அதாவது கிரிக்கெட் சீசன் அந்த அளவுக்கு ரொம்ப பீக்கில் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ கீழே நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறீங்க, அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குது. அதே இந்த தமிழ்நாடு கிரிக்கெட் பற்றி நான் வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுத்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கிரிக்கெட் 20 நிமிஷம் நீங்கள் போடுறீங்க ரஞ்சி ட்ரோஃபி பற்றி, இவங்க அதை நாங்கள் எப்படி பார்க்குறதுனா பாருங்க, கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் அதில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும். 4 பேர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் எல்லா கிரிக்கெட்டையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஆசை. ஸோ அதுதான் என்னோட வேலையும் கூட. பேசுவோம் ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது ஸ்ரீலங்கா டூர் ஆஃப் இந்தியா 2023 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் சிங்கப்பூர்ல ராஜ்கோட்ல நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா 3rd T20 மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க. இந்தியா 91 ரன்கள் வித்தியாசத்தில் ஸோ வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சூரியகுமார் யாதவ் அவர்களை விட ஸ்ரீலங்கா 15 ரன்கள் மட்டுமே, இல்லை 25 ரன்கள் மட்டுமே தான் அதிகமாக அடிச்சிருக்கிறாங்க. அண்ட் சூரியகுமார் யாதவ் 112 ரன் அடித்தாரு, ஆனால் இந்தியா ஜெயிச்சது 91 ரன்கள் வித்தியாசத்தில். இந்தியா 228 ரன் அடித்தாங்க, அதில் பாதிக்கு பாதி ஸ்கோர் சூரியகுமார் யாதவ் அடித்தது. ஸோ ஸ்ரீலங்கா சூரியகுமார் யாதவை பீட் பண்ணியிருக்கலாம், ஆனால் இந்த போட்டியில் தோத்தாங்க. இந்த டிசைடரில் சூரியகுமார் யாதவோட காட்டடி கோட்டடியின் காரணமாக இந்தியா ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த T20 சீரீஸையும் வின் பண்ணியிருக்கிறாங்க, வெற்றியோட இந்த வருஷத்தையும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பட் ஸ்ரீலங்காவுக்காக வருந்துக்கிறேன், நான் அவங்கள பவுலர்ஸ்களுக்காகவும் வருந்துறேன். சூரியகுமார் யாதவுக்கு யார் T20யில் பவுலிங் போட்டாலுமே எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கும், இதுதான் நடக்கும். இன்னைக்கு 3வது T20 இன்டர்நேஷ்னல் 100 பேசுவோம் பின்னாடி. பட் இந்த மேட்சோட அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மேட்ச் பக்கா ஒன் சைடட் மேட்ச். நான் செகண்ட் இன்னிங்ஸில் பேசுறது கொஞ்சமாக தான் இருக்கும், எனக்கு அந்த டார்கெட்டை நோக்கி ஸ்ரீலங்கா போகும்போது எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டாக எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தது, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் ப்ளஸ் அந்த கேம் போன விதம் ஒரு 10வது ஓவர் இருக்கும்போது வரைக்குமே எனக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா மேலே நம்பிக்கை இருக்குது. ஆனால் எனக்கு இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போதும் சரி, குசில் மிண்டிஸ் விக்கெட் போனதுக்கு முன்னாடி வரைக்கும் சரி, எனக்கு வந்து ஸ்ரீலங்கா சேஸ் பண்ணுவாங்க நான் பிலீவ் பண்ணல. ஏன்னா ஒரு 200 ரன் சேஸ் பண்ணும்போது இந்த கேல்குலேஷன் நான் பண்ணுவேன். இந்தியாவோட பவுலிங் வச்சு பார்த்தாலுமே நான் சொல்லுவேன், உம்ரான் மாலிக் ஒரு சூப்பரான ஓவர் கண்டிப்பாக போட்டுவார். ஸோ 6 பால் ஓகேங்களா, 6 பால் டாட் பால் கிடையாது, இல்லை ஓகே 24 பாலில் ஒரு 6 பால் டாட், ஒரு ஓவர் சூப்பராக போட்டுருவாரு, மீதி 4 பால் ஒரு சுமாரான டெலிவரிஸ், அதனால் ஒன்று போனாலும் போகலாம். அப்போது ஒரு 6-7 பால் அவர் கணக்கில். ஹர்திக் பாண்டியா முதல் ஓவர் நல்லா போட்டுட்டாரு. ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி. அதுக்கப்புறம் வந்து அக்சர் பட்டேல் எப்படியும் ஒரு நல்ல ஓவர் போட்டுருவாரு, ஹர்தீப் சிங்கும் 4 ஓவர் போவரா போட மாட்டாரு, ஒன்னு இருக்கு, ஷிவமவியும் ஒரு ஓவர் நல்லா போட்டுருவாரு. ஸோ இப்படி 200 ரன் சேஸ் பண்ணும்பொழுது ஒரு 24 பால் நல்ல பாலா வரும் பொழுது கண்டிப்பா அதை வந்து ஒரு 6-4 கன்வெர்ட் பண்ண முடியாத போது எப்படியும் அந்த டீம் தோத்துருவாங்க அப்படிங்கிறது தான் இங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்தது. ஹர்திக் பாண்டியா முதல் ஓவர் நல்லா போடுறாரு, உம்ரான் மாலிக்கோட ஓவர் அவங்களால ஃபேஸ் பண்றதுல சில கஷ்டங்களை நீங்க பார்க்க முடிஞ்சது. அக்சர் படையில் எதிர்பார்த்த மாதிரி வந்தாரு, பவர் பிளேயே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அண்ட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் கால்குலேட் பண்ணது, அதுக்கேற்ற மாதிரி தான் மேட்சும் நடந்தது. ஆனா ஓகேங்க அதான் 91 ரன் தோத்துருக்குறாங்க, இதுதான் மேட்சோட அனாலிசிஸ். இவங்க அப்படி ஆடி இருக்கலாம், இங்கே இப்படி ஆடி இருக்கலாம், டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பெருசாக ஃபைட் பண்ணணும். இங்கே வந்து இங்கே என்ன சொல்கிறதுக்கு, உம்ரான் மாலிக் அப்படின்னு ஒருத்தர் பின் அவர் எப்படி அடிக்க போகிறாங்க, யார் அடிக்க போகிறாங்க, எனக்கு தெரிஞ்சு உம்ரான் மாலிக் இவங்க பெருசாக அந்த சீசன் ரொம்ப பெருசாக உம்ரானுக்கு அடித்தாங்க, ஆனால் அவன் ட்ராப் பண்ணுங்கடான்னு சொல்கிற மாதிரி யாரும் அடிக்கலைல்ல. அது ஒன்று இருந்துச்சு. அதுபோல் அக்சர் பட்டேலும் அவங்க யாரும் பெஸ்ட்டாக சூப்பராக ஆடலை, அப்படி ரெண்டு பவுலர் இவங்க ஆடாதபோது எனக்கு ஸோ ஆப்வியஸ்லி வந்து நான் ஸ்ரீலங்கா சேஸ் பண்ணுவாங்க நான் நினச்சி பார்க்கவும் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நடக்கவும் செஞ்சது. ஆனால் ஒரு விஷயம், ஸ்ரீலங்கா ஐயோ தைரியங்க என்னன்னா அவங்க லங்கன் பிரீமியர் லீக் நல்லா ஆனாரு அவியஷ்கா ஃபெர்னாண்டோ, அதனால தூக்கிட்டு வந்துட்டாங்க. பாரத் ராஜபக்சே ஏன் எந்த டீமும் பண்ண மாட்டாங்க, ஒரு ஸ்டார் பிளேயர்கிட்ட நீங்கள் கன்சிஸ்டன்சி இல்லைன்னு சொல்லி யாரும் வெளியில் உட்கார வைக்க மாட்டாங்க. பட் பாரத் ராஜபக்சே உட்கார வச்சாங்க, அந்த டிசைனரில் உட்கார வச்சாங்க, இது என்ன விதம்னு எனக்கு புரியலை ஒன்று. அப்புறம் இந்தியன் டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளேயிங் லெவலில் மாற்றமே இல்லை, ருட்ராஜ் கேக்வாத் எடுக்கப்படலை, கில்லு மறுபடியும் எடுக்கப்பட்டார் லாஸ்ட் சீரீஸா எனக்கு தெரியல. ஆனா ருட்ராஜ் கேக்வாத்துக்கு ஒரு என்ன சொல்றது, எனக்கு பாவம் எனக்கு தோடுது ஓகேங்களா.
எப்படி பார்த்தாலும் பிக் பண்ணியிருக்கணும். நான் 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 என்னோட கருத்துங்க, என்னோட ஒப்பீனியன்ங்க. இப்போ இந்தியாவோட பேட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இஷான் கிஷனுக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மதுஷன்காவோட ஓவர் சீரியஸ்லி யாராவது கஷ்டப்படுவாங்க, டைமிங்கே சுத்தமாக கிடைக்கல ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்விங்கும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ராஜிதா வந்து செகண்ட் ஓவர் மெயிலெல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. ஸோ கில்லு நல்லா ஸ்லோவாக ஆனார். ஆனால் அந்த ஸ்விங்குக்கு அகென்ஸ்டாக ஆடக்கூடிய ஒரு பேட்டர்ஸ் நேச்சுரலாகவே இந்தியாவில் இல்லைங்கிறது பெரிய ஒரு பிரச்சனை. அது அவங்க நல்லாவே தெரிஞ்சு அதனால பயன்படுத்தினாங்க. இஷான் கான், ஆனால் ராகுல் திரிபாதி அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சார், இன்சைடேஜில் தான் அவர் ஃபோரே போச்சு. ஆனால் அவர் ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஃபாஸ்ட் பாலுக்கு அகேன்ஸ்டாக நல்லா ஆனார். இப்போ தீக்ஷனா வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் வந்து ஆஃப் சைட் அடிக்கிறது, ஸ்வீப் அடிக்கிறது, தலைக்கு மேலே அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸோ சூப்பராக ஆனார் தீக்ஷனா. அந்த ஓவரில் அவர் கவுண்டர் அட்டாக் பண்ணார். பவர் பிளேயர் ரன்னே வரலையாங்கும் போது அவர் ஒரு கேம் நல்லா ஆனார். அதுக்கப்புறம் ஒன்னே சமிக்க கருணரத்னே வந்தார். சமிக்க கருணரத்னே ஸ்ட்ரைட் சூப்பராக அப்படி நேரம் ஆனார். ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ஷன் தெரிஞ்சுது. ஒரு மாதிரி நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆனார், 200+ அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆனார். 16/35 இம்பாக்ட் நான் பார்ப்பேன். இவர் 35, இப்போ நீங்களா பின்னாடி ஒரு பின்னாடி இருக்கிறவங்க ஒரு ஸ்கை வந்து ஒரு 50-60-70, அப்புறம் ஒரு ஹர்திக் பாண்டியா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் திரிபாதி ஒரு கம்மியாக அடித்தாலும் T20 இந்த கேமுக்கு இவ்வளோ போதும். நீங்கள் 100 பால்க்குலாம் நிற்க தேவையில்ல, நீங்கள் வந்து ஒரு 20 பால் இன்னும் 40 ரன் அடிங்க அது போதும். எனக்கு அந்த விஷயம் மட்டும் போதுங்க. இன்னைக்கு அதை தான் பண்ணார் ராகுல் திரிபாதி. இப்போ வெஸ்ட் இண்டீஸில் ஆனால் கூட இந்த ஐயோ தப்புன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆடுறாங்க. ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் ஒருத்தவங்க வந்து இப்படி ஒருத்தவங்க யாராவது ஒருத்தங்க இப்படி ஆட மாட்டாங்கன்னா பிரச்சனை, அது ராகுல் திரிபாதி ஆனார். அதனால் திரிபாதியோட கேம் நான் இன்னைக்கு நான் சல்யூட் பண்ணுவேன். பட் சுப்மன் கில் பெருசாக ஃபுட் மூவ்மெண்ட் நகரம் இப்படி இப்படிலாம் நகர மாட்டார்ல, நின்று ஆடக்கூடியவருக்கு அந்த ஸ்விங்கை கட் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கும். ஸோ அப்படின்னா அவர் வந்து இந்த அதாவது இந்த மாதிரியான கண்டிஷனுக்கு அவர் செட் ஆக மாட்டாருங்கும்போது இந்த மாதிரியான கண்டிஷன் பரவலாக இருக்குது. பட் T20 அவர் யோசிக்கணும் இது ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம யாரை பற்றி பேசப்படுறோம், சூரியகுமார் யாதவ். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக அவர் தான், அதாவது ஓப்பனாக இல்லாத ஒருத்தவர் 3 T20 இன்டர்நேஷனல் 100 அது இவர்கிட்டேருந்து வந்திருக்கு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா 400 அடிச்சிருந்தார் T20. சூரியகுமார் யாதவ் 3 T20 100 அடிச்சிருக்கிறாரு. நான் இப்போ இல்லை எப்போவுமே யோசிப்பேன் லேட்டாக வந்துட்டாரோ. ஜஸ்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் சூரியகுமார் யாதவை பற்றி. ஒரு 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 8-9 வருஷத்துக்கு கூட வந்தால் தான் என்ன என்ன ஆகியிருந்தோம். வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாண்டு இப்போ ஒரு மாதிரி ஒரு T20 கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்கல்ல, அது இந்தியாவில் ஒருத்தவங்க ஆடும்போது அது எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணியிருப்பாரு, எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாரு. இவரோட ஸ்கோர் இப்போ ஸ்ட்ரைக் அதாவது வாழ்நாளோட அந்த ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது 200 வைக்க போறாரோ, 200 தூக்கிட்டு போக போறாரோ, எனக்கு அப்படி தான் தோணுது. இன்னைக்கு சூரியகுமார் யாதவ் ஆடுறதை பார்க்கும்போது ஐயோ நான் திரும்ப எனக்கு அவர் நினச்சி வருத்தப்படுற ஒரே ஒரு விஷயம், சூரியகுமார் யாதவ் ரொம்ப லேட்டாக வந்துட்டார். 2020-21 வந்தார். ரொம்ப தப்புங்க, முன்னாடியே ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கோவிட்லாம் இல்லாமல் வந்திருந்தாருன்னு வைங்களேன், அனாவசியமாக இன்னும் 2-3 ஹண்ட்ரட் அடிச்சிருப்பாரு, வேற மாதிரி ஒன்று ஆடிப்பார், வேற ஒரு ரகத்தில் போயிட்டு இருக்கிறாரு. நான் சூரியகுமார் யாதவ் இப்படி அடிச்சார் அப்படி அடிச்சார் இங்கே ஒரு தனியாக அவரோட கேமை நான் அனாலிசிஸ் பண்ணேன். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சூரியகுமார் யாதவ் லேட்டாக ஆடுறேன். என்னன்னா வந்து எல்லாருமே அதாவது இப்போ ஒரு ஃபுல் லென்த்ல அவுட் சைட் ஆஃப்ல வருது அப்படின்னா எல்லாருமே அந்த பால் வந்து செஸ்ட் ஒரு பஞ்ச் பண்றாங்க. ஆனா இவர் என்ன பண்றாங்கன்னா கீழே இருந்து தூக்கி மேல தூக்கி லிஃப்ட் அப்லிஃப்ட் பண்றாரு. ஸோ பஞ்ச் பண்ணாம டிரைவ் போகாம கட் போகாம எல்லாருமே இவர் எப்படி பண்றாருன்னா அந்த பால் சிக்ஸுக்கு நோக்கே அதுல இவரும் ரன் எடுக்கிறாரு. மற்றவங்க ரெண்டுக்கு போகிறாங்க, ஆனால் மற்றவங்க வந்து 4-2, 1 ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா 6 பெரிய ரன்னுக்கு போகிறாரு. ஸோ அதுதான் வித்தியாசம் அந்த கவுண்ட். இப்போ நான் எல்லாருமே 4 அதை வந்து 2-3 தடவை, ஆனால் 6-3 தடவைன்னா அப்போது ஓவரால் கேமே மாறுதில்லை. சூரியகுமார் யாதவ் அதை தான் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் கவனித்தேன், இவர் வந்து வெறும் 6 அடிக்கிறதுனால வந்து இவரை வந்து ஒரு 360 degree சொல்கிறாங்க. ஆனால் சொல்லுங்களா, இவர்கிட்ட ஒரு நல்ல கேம் இருக்குது, சீரியஸில் சூப்பரான ஒரு கேம் இருக்குது. 6 அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இடையில ஒரு சிங்கிள் ஒன்று எடுக்கிறாரு, லாஸ்ட் பால்லாம் கிடையாது, இடையில அப்பப்போ ஒரு சிங்கிள் எடுக்கிறாரு. ஸோ அவரோட கேம் பிரில்லியண்ட்டாக கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு விஷயங்க, நான் ஒரு விஷயம் கவனிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நான் இப்படி தான் நான் ஒன்று முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் என்னை தகவல் வச்சுப்பேன் ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி எனக்குள்ளே நான் வந்து என்னை வந்து நான் ஒர்க் பண்ணுவேன். அதுதான் பண்ணியிருக்கிறாருன்னு எனக்கு தோணும், நான் இப்படி தான் இருக்க போகிறேன், இதுக்கடையில் இவ்வளோ தடைலாம் வரும், அந்த தடையை நான் மீறி போக போகிறேன். ஆமாம், நான் வந்து இப்போ எனக்கு அவுட் சைட் ஆஃப் பால் போடுவாங்க, யார்க்கர் போடுவாங்க, நான் இப்படி நகர்ந்து அடிக்கிறதுனால எனக்கு நேராக தலைக்கு நேராக போடுவாங்க. ஆனால் அது தூக்கிற பின்னாடி அடிக்கிற ஸ்கூப் பண்ண பார்ப்பேன். அதை தான் பண்ணுறாரு சூரியகுமார் யாதவ். அவருக்கு நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன் வார்த்தையே இல்லை, எங்கே போடுறேன் எனக்கு தெரியவே தெரியாது, எங்கே போட்டால் அவர் எடுக்கலாம் தெரியுது. ஒரு ஆப்ஷன் இருக்குது, அவர் ஸ்பின்னர் வேணால் கொஞ்சம் பொறுமையாடுற மாதிரி தெரியுது ஒன்று. அதுக்கப்புறம் நேராக ஸ்ட்ரைட்டாக போட்டுகிட்டே இருக்கணும்.
அவர் போட்டா என்ன ஆகும்னா அவர் ப்ரெஷர்லாம் ஆக மாட்டாரு. என்னையாவது ஒரு பால் அப்படி அக்ராஸ் போகும்போது வேணா போல்ட் ஆகலாம், அது ஒன்று பண்ணலாம், மேபி மேபி அது நடக்கலாம். இல்லை ஒரு ஷார்ட் பால் அதையும் தூக்கி அடிக்கிறாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் அடிச்சுட்டு கேமரா ஆங்கிளை தாண்டி போயிட்டாரு அவரு. ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபுட்ல போய் கட் ஒன்று பண்ணாமல் அவங்க வந்து அவர் அந்த தூக்கி ஒன்று விட்டார் ஃபோர். ஸோ சுற்றி புத்திரியும் இன்னைக்கு சூரியகுமார் யாதவ் யூஸ்வலாக இல்லாமல் எப்படின்னா ஒருத்தருக்கு ப்ரெஷர் பழக்கமே தானே பண்ணுவாங்க. லெக் சைடில் போட்டால் ஒன் லெக் சைடில் மிடுவிக்கையில் கிளியர் பண்ணுறது சரி, அப்புறம் என்ன ஆஃப் சைடில் தானே போடுவாங்க, அப்போ ஆஃப் சைடில் தூக்கி அடிக்கிறாரு. சரி ஆஃப் சைடில் போட்டாரு, நேராக போட்டால் நேராக தூக்கி பின்னாடி அடிக்கிறாரு. கேம்னு அதானே ஓகேங்களா. ஒரு யார்க்கர் போட்டதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பால், ஒரு ஒரு ட்ரை ஃப்ளிக் போனதுக்கப்புறம் திரும்பி நான் ஆஃப் சைடில். அதை அவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே ரெடி ஆகிடுறாரு. அவர் அந்த பாலுக்கு தான் ரெடி ஆகிறாரு, அவங்க அது பேர் தான் போகிறாங்க. ப்ரீ டிடெர்மின்னு நான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். அவர் வந்து முன்னாடி போயிடுறாரு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி இருக்கிறோன்னா அவர் வந்து ஒன்பதாம் தேதியே போயிடுறாரு. ஸோ டைம் ட்ராவல் பண்ணி அவர் ஆடுறாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டைம் ட்ராவலர்னு நினைக்கிறேன் சூரியகுமார் யாதவ். அதனால் அவர் வந்து அப்படியே முன்னாடி போயிட்டு திரும்பி பின்னாடி வந்து லேட்டாக ஆடுறாரு சூரியகுமார் யாதவ். அப்புறம் சூரியகுமார் யாதவ் ஸோ 1111 நம்பர் 1 சூரியகுமார் யாதவ். ஸோ சீரியஸ்லிங்க என்ஜாய் பண்ணுங்க. இஏ கேமர் சீரியஸ்லி கேமருங்க அப்பா, அப்படி அடித்தார் இன்னைக்கு, அன்பிலீவபிள் ஷாட்ஸ். அப்புறம் செல்லமாக தட்டுறாரு, அப்படி செல்லாம அப்படி தட்டுறாரு. அந்த ஷாட்டில் என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இன்னொன்று சொல்கிறல, அதாவது சூரியகுமார் யாதவ் பண்ணுவார்ல அந்த கேப்பை பார்ப்பாரு, அந்த கேப்பை பார்ப்பாரு, அந்த கேப் மிடு விக்கெட்டில் வந்து பெரிய கேப் இருக்குது, அங்கே செஸ்ட் தட்டுறாரு. இதெல்லாம் நான் இதெல்லாமே வந்து நானே பண்ணியிருக்கிறேன். ஒரு பெரிய கேப் இருக்கும், அங்கே நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆனால் அந்த இடத்துல போகணும் இல்லைங்களா. அதாவது ஒன்று பண்ணுவார் சூரியகுமார், அதுதான் பண்ணார். 112 ரன் 51 பாலில் 9-6-7-4 219 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ரேட். அவர் அந்த 100 எடுக்கும் போது மட்டும்தான் 245-250 அந்த ஸ்ட்ரைக் ரேட் அப்போ தான் குறைஞ்சிச்சு. அப்போ தான் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பொறுமையானார். அப்போ நல்ல விஷயம் தான் ஓகேங்களா. ஆல்ரெடி ஸ்கோர் 200 மேலே வந்துடுச்சு, ஜெயிச்சிடலான்னு தெரியும். அப்போ ஒரு 100 எடுக்கிறதுக்கும் போது இது இந்த ரிஸ்க் டீமுக்காக நம்ம இவ்வளோ பண்ணிட்டோம், டீம் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா இந்த விஷயத்த டீமுக்காக நம்மளுக்கு டீம் நம்மளுக்கு பண்ணணும், அதனால் நம்ம பொறுமையாக போகலாம் பண்ணார். ஸோ சூரியகுமார் யாதவ் அன்ஸ்டாப்பபிள். வானம் தான் எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் இந்த சூரியகுமார் யாதவ் எதுவுமே எல்லை இல்லை ஓகேங்களா. நன் எதுவே ஏதோ ஹாப்பி மதுஷன்காவையும் அடித்தார், சமிக கருணத்தையும் அடித்தார், தீக்ஷணாவும் அடித்தார், வழி இந்த சங்கம் எல்லாருமே அடித்தார். யாருக்கும் மரியாதை இல்லை, யாரை மாற்றி விட்டாலும் எல்லாரையும் அடிதான் ஓகேங்களா. தென் இந்த வீடியோ நிறைவடையுது, அனலிசிஸ் இதோட நிறைவடையுது. பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் யாருக்கு கொடுத்தாங்க, யாருக்கு கொடுத்துருப்பாங்க? சூரியகுமார் யாதவ் தான். போன மேட்ச்சில் ஒரு 50 எடுத்து, நான் சொன்னால் போன மேட்ச்சில் பெருமையானார் இந்த மேட்ச்சில். இதுதான் சூரியகுமார் யாதவோட கேம். போன மேட்ச்சில் வந்து வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து சமிக்க காரணத்தினுடைய அகேன்ஸ்ட் அப்படி இப்படி என்ன சொல்கிறது, அப்படியே ஸ்லோ பால் தூக்கி விட்டார், அவுட் ஆனார். ஆனால் இந்த தடவை கரெக்டாக அடிச்சிட்டார் சூரியகுமார் யாதவ். இவர் சமிக்க காரணத்தினாவே. ஸோ ஐ திங்க் சூரியகுமார் யாதவுக்கு தான் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு கொடுக்கணும். அப்புறம் ஹர்தீப் சிங், நான் சொல்லியிருந்தேன் ஹர்தீப் சிங் நல்லா போடுவாருங்க, ஒரு மேட்ச் தானேங்க அவர் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன், நல்லா பவுல் பண்ணார் பார்த்தீங்களா, ஒரு கம்பேக் ஒன்று கொடுத்தாரு, அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு சூரியகுமார் யாதவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.